எல்லாருக்கும் நன்றி கலந்த வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிறது நினைவெல்லாம் நீதானே எபிசோட் 100, ஆதிக்கடவுள் கார்த்திகேயன். ஆதி பார்வதி மொட்டை மாடியில் எதை பற்றி பேச போகிறாங்க? யார் இந்த ஆதிக்கடவுள் கார்த்திகேயன்? அவங்களுக்குள்ள என்ன நடக்குது? அவங்க உரையாடலுக்கு நடுவில் யார் அவங்கள தொந்தரவு பண்ணுறாங்க? வாங்க இதை பற்றியெல்லாம் நாம் எபிசோடில் பார்க்கலாம். பாரு சுற்றி யாரும் இருக்காங்களான்னு பார்த்துட்டு ஆதி பின்னாடி போய் கட்டி பிடிக்கிறான். ஆதி ஆச்சரியமாக பார்க்குறாரு. பாரு அப்படியே சாஞ்சிகிட்ருக்கா. ஆதி அப்போது ஒய் இன்னைக்கு சுனாமி கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்ல, பாரு நியூஸில் போட்டாங்களா மாமான்னு கேட்குறா. உடனே ஆதி, இல்லை ஆனால் ஆச்சரியமாக நீயே வந்து என்னை கட்டி பிடிச்சிருக்கியே, அதுவும் சர்ப்ரைஸா அப்படின்னு சொல்ல, உடனே பாரு கிண்டலான்னு சொல்லிட்டு கையை எடுக்க பார்க்குறா. ஆதி பாரு கையை விடாமல் டைட்டாக பிடிச்சிக்கிறாரு. பாரு சிரிச்சுக்கிட்டே திரும்பவும் கட்டி பிடிச்சிக்கிறா. தேங்க்ஸ் மாமான்னு சொல்கிறா. ஆதி உடனே எதுக்குன்னு கேட்குறாரு. ஆதி கேட்டதுக்கு பாரு, ஜோ பாப்பா என்னை பிடிக்கலன்னு சொன்னப்போ மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு மாமா, ஆனால் எப்படியோ அவள் மனசை மாற்றிட்டீங்களே நீங்கன்னு சொல்கிறா. அதுக்கு ஆதி, இதே மாதிரி அம்மா மனசையும் மாற்றிட்டா அது போதும் எனக்கு, என் வாழ்க்கையிலே அதுதான் நான் செய்கிற மிகப்பெரிய சாதனையாக இருக்கும் பார்வதின்னு சொல்கிறாரு. பாருவும், நீங்கள் கண்டிப்பாக அம்மாவை நம்ம விஷயத்தில் சமாதானம் பண்ணிடுவீங்க மாமா, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குன்னு சொல்கிறா. ஆதியும், நீ என் கூடவே இருந்தா என்னால் எதையும் சாதிக்க முடியும் பார்வதின்னு சொல்கிறாரு. பாருவும் சரின்னு சொல்கிறா. அப்போ ஆதி, ஓய் சந்தோஷமாக இருக்கியான்னு கேட்குறாரு. ஆதி கேட்டதுக்கு பாரு, நீங்கள் தான் என்னை சோகமாக இருக்க விட மாட்டீங்களே மாமா, நீங்கள் கூட இருக்கிற வரைக்கும் நான் சந்தோஷமாக தான் இருப்பேன் மாமா, ஆனால் ஒரு சின்ன வருத்தம்னு சொல்கிறா. அதை கேட்ட ஆதி பாரு கையை பிடிச்சி முன்னாடி இழுத்து பாருவை பார்த்து, என்ன வருத்தம் பார்வதின்னு கேட்குறாரு. அதுக்கு பாரு, என்னையும் செல்லணும் சொல்கிறீங்க, ஜோ பாப்பாவையும் செல்லணும் சொல்கிறீங்க. ஜோ பாப்பாவை சொல்கிறது தப்பு இல்லை, ஆனால் மற்றவங்க மாதிரியே என்னையும் சொல்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறா. அதை கேட்ட ஆதி சிரிச்சுக்கிட்டே, ஓ அதானா, யாரையும் கூப்பிடாத மாதிரி உன்னை கூப்பிடணும்னு நினைக்கிற, கரெக்டான்னு கேட்க பாரு ஆமான்னு தலையாட்டுறா. உடனே ஆதி, இதுக்கு முன்னாடி நான் உன்னை எப்படி கூப்பிடுவேன் அப்படின்னு கேட்குறாரு. பாரு சின்ன கோவத்தோட, அதை தான் நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லியிருக்கேன்னு சொல்லிடுறா. பாரு ஆதிக்கிட்ட கொஞ்சம் ஃபீலோட சாஃப்ட் வாய்ஸில், ஆனால் அந்த மாதிரி நீங்கள் என்ன தவிர யாரையும் அப்படி கூப்பிட மாட்டீங்கன்னு சொல்கிறா. அதை கேட்ட ஆதி மனசுக்குள்ளேயே, ஓய் நான் உன்னை என் மனசுக்குள்ளேயே கூப்பிடுற மாதிரி பொண்டாட்டின் தான் ஒரு வேளை கூப்பிடுவேணும்னு தனக்குத்தானே கேள்வி கேட்டுக்கிட்டு, நான் வேணா கெஸ் பண்ணட்டா பார்வதின்னு கேட்குறாரு. பாரு உடனே, கெஸ் பண்ணுறீங்களா? அதுக்கு நானே உங்ககிட்ட சொல்ல மாட்டேனா? உங்களுக்கு பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வந்ததுக்கப்புறம் நீங்களா என்னை அப்படி கூப்பிடணும், அதான் எனக்கு சந்தோஷம் மாமான்னு சொல்கிறா. ஆதியும், சரி புரியுது பார்வதின்னு சொல்லிட்டு, எனக்கு தெரியும் பொண்டாட்டி, அதனால தான் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டதை நான் கண்டுபிடிச்சிட்டேன்ற உண்மையை உங்ககிட்ட சொல்லாமல் இருக்கேன்னு மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிறாரு. பாரு கொஞ்சம் கவலையாக இருக்கா. ஆதி அவளை டைவெர்ட் பண்ணோன்னு நினச்சி, ஓய் நான் வேணா உன்னை பார்க்கோவான்னு கூப்பிட்டான்னு கேட்குறாரு. பாரு அசால்ட்டாக, ஏற்கனவே என்னை எல்லாரும் அப்படி தான் கூப்பிட்றாங்க, நீங்கள் ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணாதீங்க, பார்வதின்னு சொன்னாலே போதும்னு சொல்லிடுறா. ஆதியும், சரிங்க மேடம்னு சொல்கிறாரு. அதை கேட்டு பாரு சிரிக்கிறா. அதை பார்த்து ஆதியும் சிரிக்கிறாரு. பாரு அப்போ ஆதிக்கிட்ட, நீங்கள் ஜோ பாப்பா கூட விளையாடுறத பார்த்த மாமா, கொஞ்ச நேரத்தில் நீங்களும் சின்ன பிள்ளை மாதிரியே ஆயிட்டீங்கன்னு சொல்கிறா. உடனே ஆதி, ஜோ பாப்பாவை பார்க்கும்போது ஜானுவை சின்ன வயசில் பார்த்தா மாதிரியே இருந்துச்சு, அவன் ஞாபகம் வந்துச்சுன்னு சொல்கிறாரு. உடனே பாருவோம் நினச்சேன்னு சொல்கிறா. ஆதி பாருக்கிட்ட, ஒய் நமக்கு முதல் குழந்தை பெண் குழந்தையாக தான் இருக்கணும்னு சொல்கிறாரு.
உடனே பாரு, ஒரு முடிவோடு இருக்கீங்க போலையேன்னு கேட்க, ஆதி எதுக்கு, ஆமாம் பேர் கூட யோசிச்சிட்டேன்னு சொல்ல, பாரு உடனே ஜானு தானேன்னு கேட்குறா. அதுக்கு ஆதி, ஆமாம் பார்வதி ஜானு தான், கரெக்டாக சொல்லிட்டேன்னு கேட்குறாரு. பாரு அதுக்கு ஜானுவே இதுக்கு ஒதுக்க மாட்டான்னு சொல்கிறா. உடனே ஆதி, சரி வேற பேர் வச்சுக்கலாம், ஆனால் எனக்கு பொன் குழந்தை தான் வேணும்னு சொல்கிறாரு. அதுக்கு பாரு, அதெல்லாம் கிடையாது, முதல்ல ஆண் குழந்தை தான் எனக்கு வேணும், நான் பேர் கூட செலக்ட் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்ல ஆதி என்ன பேருன்னு கேட்குறாரு. ஆதிக்கிட்ட பாரு, கார்த்திகேயன், ஆதி கடவுள் கார்த்திகேயன், எப்படி இருக்கு, கரெக்டாக இருக்குல்ல அப்படின்னு கேட்குறா. அதுக்கு ஆதி, ஆனால் எனக்கு மகாலட்சுமி மாதிரி பொண்ணு தான் வேணும்னு சொல்கிறாரு. உடனே பாரு, வம்பு பண்ணாதீங்க மாமா, உங்களை மாதிரியே அழகான கம்பீரமான பையன்தான் எனக்கு வேணும், நீங்களே பொறாமப்படுற அளவுக்கு நான் அவனை நல்லா பார்த்துக்கணும்னு சொல்கிறா. இதை கேட்டு ஆதி ரொம்ப சிரிக்கிறாரு. பாரு அதுக்கு, இப்போ எதுக்கு சிரிக்கிறீங்கன்னு கேட்குறா. அதுக்கு ஆதி, இல்லை நான் பொறாமப்படுற மாதிரி பையனை பார்த்துக்கணும்னு சொன்னியே, அதற்கே நினச்சி சிரிப்பு வந்துருச்சின்னு சொல்கிறாரு. அதுக்கு பாரு, இதில் சிரிக்க என்ன இருக்குன்னு கேட்குறா. உடனே ஆதி, அட என் மக்கு பார்வதி, நீ சொல்கிறது நடக்க வாய்ப்பே இல்லை, வேணும்னா நானும் நம்ம பையனும் நீ உன் மாமியாரை பார்த்துக்கிறத பார்த்து பொறாமப்பட வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாரு. இதை கேட்டு பாரு கோபமாக பார்க்குறா. பாருக்கு கோபம் வருது, பக்கத்தில் மரக்கலை ஒன்று இருக்குது, அதை கையில் எடுத்து உங்களன்னு சொல்லிட்டு ஆதியை அடிக்க துரத்துறா. ஆதி ஓடிக்கிட்டே, ஓய் என்ன பண்ணுறேன்னு கேட்குறாரு. அதுக்கு பாரு, நீங்கள் காலையில் தப்பிச்சிட்டிங்க, ஆனால் இப்போ தப்பிக்கவே முடியாது, சும்மா சும்மா என்னை கிண்டல் பண்ணுறீங்களா, உங்களுக்கு இருக்கு இன்னைக்குன்னு சொல்லிட்டு ஆதியை அடிக்க துரத்துறா. ஆனாலும் ஆதி மேலே அடிபடாத மாதிரியே அடிக்கிறா. ஆதி ஒரு இடத்துல ஆ அப்படின்னு கத்திக்கிட்டே காலை நோண்டி நிற்கிறாரு. பாரு பதறி போய் குச்சி தூக்கி போட்டு கிட்ட வந்து, மாமா அடிபட்டுடுச்சா, ஆனால் நான் உங்கள் மேலே அடிபடாத மாதிரி கவனமாக தானே இருந்தேன்னு பதடமாக கேட்குறா. ஆதி உடனே, கவனமாக தான் இருந்த ஆனாலும் மாட்டிக்கிட்டேன்னு சொல்லிட்டு பாரு கையை ரெண்டையும் லாக் பண்ணுறாரு. ஆதி பாரு கையை பிடிச்சிக்கிட்டே, மாட்டிக்கிட்டியா, அடிக்கணுன்னா அடிக்க வேண்டியதானே, அதை என்ன பாவலை மட்டும் கட்டுறேன்னு கேட்குறாரு. பாரு உடனே, விடுங்க மாமா யாராவது வந்துட போகிறாங்கன்னு கேட்குறா. அதுக்கு ஆதி, வரட்டும் பரவாயில்ல, ஒழுங்காக இப்போ ஒத்துக்க, நமக்கு முதல்ல பொண்ணு தானேன்னு கேட்குறாரு. பாரு அதுக்கு, முடியாது பையன்தான்னு சொல்கிறா. ஆதி உடனே, பொண்ணு தான், நீ ஒத்துக்கிட்டா நான் உன்னை விடுறேன்னு சொல்கிறாரு. அதுக்கு பாரு, நீங்கள் விடவே வேணாம், நீங்கள் சொல்கிறத ஒத்துக்க முடியாது மாமா, முதல்ல பையன்தான்னு சொல்ல. ஆதி இல்லை பொண்ணு தான்னு சொல்கிறாரு. பாரு பையன்தான்னு சொல்கிறா. அப்போது பேசாமல் ஏன் ட்வின்ஸ் ஸ்டே பண்ணக்கூடாதுன்னு கோரஸாக குரல் கேட்டு திரும்புகிறாங்க ஆதியும் பார்வதியும். அங்கே ஷாம் அக்கா மாமா ஜோ பாப்பான்னு எல்லாரும் நிற்கிறாங்க. அவங்கள பார்த்து ஆதி பாரு கையை விடுறாரு. ரெண்டு பேரும் அசடு வழியை சிரிக்கிறாங்க. ஜோ பாப்பா அப்போ என்ன நடக்குது இங்கன்னு கேட்குறா. அதுக்கு ஆதி, ஒன்றும் இல்லடா சும்மான்னு சொல்கிறாரு. ஜோ பாப்பா, நீங்கள் பார்வதியை பிடிக்குன்னு சொல்லும்போதே நினச்சேன், இப்படி ஏதாவது இருக்குன்னு கிண்டல் பண்ணுறா. அதுக்கு ஆதி, அதெல்லாம் ஒன்றும் இல்லடா, வா நம்ம கீழே போகலாம், உனக்கு லாலிபப் வாங்கித்தரேன்னு சொல்லிட்டு பாப்பாவை கூப்பிட்டு போகிறாரு. அவர் பின்னாடியே சிரிச்சுக்கிட்டே ஷாமும் அவர் மாமாவும் போகிறாங்க. பாருக்கிட்ட ஜோ அம்மா வந்து, கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ பார்வதி, உன் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லபடியாக நடக்கும், சீக்கிரம் ரெண்டு பேரும் ஆசைப்பட்டபடி ட்வின்ஸாக ஒரு பையனும் பொண்ணும் வருவாங்க, சரியான்னு கேட்க பாரு வெக்கப்பட்டு சிரிக்கிறா. ஜோ அம்மா இப்போ கீழே போகலாமான்னு கேட்குறாங்க. பாருவும் சரின்னு சொல்ல ரெண்டு பேரும் கீழே போகிறாங்க. ஜோ பாப்பா வீட்டில் எல்லாம் நல்லா முடிஞ்சிச்சு. அடுத்து அகிலம்மா வீடு. அகிலம்மா வீட்டில் வனஜம்மா என்ன பிளான் போட்டு வச்சுருக்குறாங்க?
அதனால் ஆதி பார்வதிக்கு என்ன நடக்க போகுது, என்னெல்லாம் ஆபத்து காத்திருக்குது ஆதி பார்வதிக்கு, அந்த பிளானில் யாரெல்லாம் சிக்க போகிறாங்க, எந்த அளவுக்கு சின்ன பின் ஆக போகிறாங்கன்றதெல்லாம் அடுத்தடுத்து வர எபிசோடுகளில் பார்க்கலாம். I got so much motherfucking design on right now. Break it down, bring it back, make it clap. Put that 3-0-5, new block, where that dick. Bitches on my line, and you know they come strapped. Hold up, 49, 45, scope and catch. Like, whoa, how you fucking with these hoes? I pull up the greatest and now I'm selling all these shows. Doing this till I make it because you know I'm psycho. Got me all in the playlist because you fuck with me the most. Like, damn, break it down, bring it back, make it clap. Put that 3-0-5, new block,